மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். குற்றலை தாங்கிய பாவிச்சு நாங்கள் இன்றைக்கி அலைகளினுடைய கோணல் சம்பந்தமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ கோணல் என்று வரும்போது நேர்முக அலைகளை வந்து நாங்கள் தடுப்புகளை வச்சு சிறிய இடைவெளிகளின் ஊடாக அந்த நேர்முக அலைகளினுடைய இயக்கத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் இப்போ ரெண்டு தடுப்புகள் வைக்கிற நேரம் அந்த தடுப்புகளின் ஊடாக நேர்முக அலைகள் வந்து போகிற நேரம் எவ்வாறு அந்த அலை வடிவம் காணப்படுதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அந்த தடுப்புகளுக்கு இடையில் வந்து நாங்கள் இடைவெளியை வந்து கூட்டி குறைக்கிறதன் மூலம் நாங்கள் அந்த கோணலினுடைய அளவை வந்து நாங்கள் எங்களால் கூட்டி குறைக்க முடியும். ஸோ அப்போ நாங்கள் முதலாவது பார்ப்போம், ரெண்டு தடுப்புகளுக்கு இடையில் வந்து இடைவெளி குறைவாக இருக்கிற நேரம் அங்கே வரப்போகிய கோணலினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்க போகுது. அப்போதுள்ள அந்த கோணலினுடைய வடிவம் அலை வடிவம் வந்து இதில் காட்டப்பட்டிருக்க மாதிரி பெரிய ஒரு கோணல் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த தடுப்புகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து நாங்கள் அதிகரிப்புமாக இருந்தால் கோணல் வந்து குறைவடைய போகுது. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த குற்றலை தாங்கிகளில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த தடுப்புகளுக்கு இடையிலான இடைவெளியை மாற்றி மாற்றி இப்போ நாங்கள் அந்த குத்தலை தாங்கியில் இருக்கிற அதிரியினுடைய அதிர்வை வந்து மாற்றுவதன் மூலம் நாங்கள் வந்து அலைநீளத்தை மாற்றலாம். அவ்வாறு அலை நீளங்கள் மாற்றப்படுற நேரம் எங்களுக்கு எவ்வாறு அந்த அலை வந்து கோணல் அடையுதுன்னு சொல்லி இதில் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விடயம், இப்போ குத்தலை தாங்கிகளில் இப்போ நேர்முக அலைகள் வார நேரம் அந்த நேர்முக அலைகளுக்கு இடையில் வந்து தடைகளை வைக்கிற நேரம், இப்போ தடைகள் வரும்போது அது சிறிய கனவுரு வடிவான கோல்
அல்லது சதுரமுகி வடிவான ஒரு பெட்டி அல்லது உருளை வடிவான ஒரு கோலை அல்லது ஒரு வட்ட அடியை கொண்ட ஒரு கோலை வந்து நாங்கள் வைக்கிற நேரம் அதில் இலைகள் எவ்வாறு கோணல் அடைஞ்சு போடுறோம்னு சொல்லி நாங்கள் இதில் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.